धर्मेच अर्थेच कामेच मोक्षेच भरतऋषभ यदि हास्ति तदन्यत्र नेहास्ति न तत्क्वचित। महाभारतத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே சொல்லப்பட்டுள்ளன. அறத்திலேயும் வீட்டின்பத்திலேயும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நோக்கம். ஆனால் நமக்கோ அர்த்தம் அதாவது பொருளீட்டுதல், காமம் இன்பம் துய்த்தல் ஆகிய இரண்டிலும் நோக்கு படைத்தவர்களாக உள்ளோம். இப்ப நம்முடைய லட்சியம் யாது? இந்த ரெண்டுலையும் நோக்கத்தோடு இருக்கிற நாம் அந்த ரெண்டுலையும் நோக்கமுடையவர்களாக ஆக முயற்சிக்க வேண்டும். ஆக பொருளீட்டுவதிலும் காமத்திலும் ஆசையை சுருக்கிக் கொண்டு தர்மம் புரிவதிலும் மோட்சமடைவதிலும் ஆசையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதற்காக எத்தனையோ கதைகள், மகாத்மாக்களுடைய உபதேசங்கள் ஆகியவை மகாபாரதத்தில் அடங்கி உள்ளன. அதிலே நாம இப்ப பார்த்து இருக்கிறது பிரஜாதர பருவம். அதில் விதுரன் திருதராஷ்டிரனுக்கு நிறைய நீதிகளை எடுத்துரைக்கிறார். விதுர போன்ற ஒரு மகாத்மா, மெத்த படித்தவர், படிப்பை காட்டிலும் நல்ல அனுஷ்டானமுடையவர், ஒழுக்கத்தை கடைபிடித்தவர். இன்னாருக்காக பேசுறோம், பணத்துக்காக பேசுறோம், இந்த எந்த எண்ணமுமே இல்லாமல் உயர்ந்த கருத்தை நல்லார்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், மக்கள் நல்வழிப்பட வேண்டும், இந்த ஒரே இலக்கு கொண்டு உபதேசித்தவர். அப்படி இருக்கிறவாளுடைய உபதேசம் நமக்கு கிடைக்கிறது தான் சால சிறந்தது. அது கிடைப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். விதுரர் என்றோ அதை உபதேசித்து விட்டு போனாலும் அதை வியாசர் மட்டும் எழுதி வைக்காத போயிருந்தார்னு வச்சுங்கோ, இன்னைக்கு நாம எப்படி விதுரனுடைய உபதேசத்தை தெரிஞ்சுக்க முடியும்? விதுரரை போல இன்னும் எத்தனையோ மகாத்மாக்கள் பாரத பூமியில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களும் பல உபதேசங்களை தாங்கள் தாங்கள் வீட்டிலேயோ, ராஜசபையிலேயோ, காட்டிலேயோ எங்கும் புரிந்திருக்கலாம். ஆனா எல்லாம் எழுதி வைக்கப்படவில்லை. எத்தனையோ விஷயங்களை நாம இழந்து போயிட்டோம். ஆனா நல்ல வேலை, விதுரருடைய நீதி உத்தியோக பிரஜாதர பருவத்திலே ரொம்ப ஆச்சரியமாய் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதுல முதல்ல என்னென்ன தூக்கம் வராததற்கு காரணம் என்று சில காரணங்களை பட்டியலிட்டார். திருதராஷ்டிரன் மறுநாள் பொழுது விடிந்தால் சஞ்சயன் வந்து ராஜசபையில் கௌரவர்களிடத்தே பாண்டவர்களிடத்துல என்ன பேசி தோந்தோன்னு சொல்ல போறார். ஓய்வெடுக்கிறதுக்காக ராத்திரி பறப்பு போயிட்டார். அதற்குள் தவித்தான் திருதராஷ்டிரன், தூக்கம் வராமல் கஷ்டப்பட விதுரர் வந்து சொல்றார், இன்னாருக்கு தூக்கம் வராது திருதராஷ்டிரா, நீ அந்த கோட்டியில சேர்ந்திருக்கிறாயா, அதான் தூக்கம் வராமல் தவிக்கிறாயா என்று கேட்டவர் யார்? பண்டிதன், யார் மூடன், யார் நன்கு படித்தவனாக கொண்டாடப்படுகிறான், அறிவுடையவன் யார், சான்றோன் யார், மற்றொரு பக்கத்தில் அறிவிழந்தவன் யார், மூடன் யார் என்று இந்த ரெண்டுத்தையும் அடையாளம் காட்டி கொடுக்கிறார். ஆனா இது ஒரு ஆச்சரியமான செய்தி. அறிவுடையவங்கிறதுக்காக எல்லா புத்தகங்களையும் புரட்டி புரட்டி படிச்சுட்டவர் அறிவுள்ளவர், அவர்தான் நாலெட்ஜபிள், அவர்தான் விஸ்டம் இருக்கிறவர் அப்படின்னு இங்கு பேசப்படவில்லை. என்னென்ன அடையாளம் இங்க சொல்லப்பட்டிருக்கோ இதுல நாம ஒத்தொத்தருமே கடைபிடிக்க முடியும். நீங்க அத்தனை பேரும் பண்ண முடியும், அடியேன் பண்ண முடியும், யார் இந்த புஸ்தகத்தை படிச்சாலும் பண்ண முடியும். உன்னையே ஒண்ணுதான் தேவை, பணம், பிறப்பு, படிப்பு, அழகு, செல்வம் இது எதுவுமே தேவையில்லை. பண்டிதனாக இருப்பதற்கு மனம் தேவை, ஸ்ரத்தை தேவை, ஒழுக்கம் தேவை. அப்போதுதான் அவனை பண்டிதன்னு லோகம் முழுக்க கொண்டாடும். இப்ப நாம பார்க்க போறது அடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகம், யஸ்ய கிருத்யம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதம் பரே கிருதமேவாஸ்ய ஜானந்தி சவை பண்டித உச்சியதே. இவனைத்தான் பண்டிதன்னு உலகம் கொண்டாடும். யாரை? யஸ்ய கிருத்யம் ந ஜானந்தி, அவன் என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறான், என்ன பண்ணி இருக்கிறான் என்று ஊருக்கு தெரியாமல் ரகசியமாக இருக்கிறதோ அவன் செய்பவை தெரியாமல் இருக்கிறது. மந்திரம் வா மந்திரிதம் பரம், ஒரு காரியத்தை இன்ன வழியின்படிதான் இவர் செய்வார், இந்த காரியத்தை இந்த சாதனத்தால முடிச்சுடுவார் அப்படிங்கிற அந்த உபாயம் வழி
அந்த முறைகளும் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதோ, அவர் என்ன செயல் புரிகிறார் லோகத்துக்கு தெரியல, எந்த வழியில பண்ணி ஒரு காரியத்தை சாதிச்சுடுவார் அதுவும் லோகத்துக்கு தெரியவில்லை. மந்திரிதம் பரே கிருதமேவ அஸ்ய ஜானந்தி. ஆனா அவர் அந்த செயலை செய்து முடித்த விற்பாடு அதனால பயன் உலகத்துக்கு கிட்டும் அல்லவா? ஒருத்தர் டெலிபோன் கண்டுபிடிச்சார், ஒருத்தர் மின்சார விளக்கு கண்டுபிடித்தார், ஒருத்தர் ஆகாய விமானம் கண்டுபிடித்தார், எத்தனையோ பேர் எத்தனையோ பொருட்களை புதியது புதியதாக கண்டுபிடிக்கிறார்கள். அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில வரவே வராது. எந்த ரிசர்ச் லேபுக்கு போங்கோ, இல்ல ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கோ, அங்க எல்லா இடத்துலயும் ரகசியம் பாதுகாக்கப்படும். அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வெளியில சொல்லவே மாட்டான். ஆனா அந்த ரிசர்ச்சினால எது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அதை நாம தானே உபயோகப்படுத்த போறோம். இப்ப எலக்ட்ரிசிட்டினால பல்ப் எரியறது, அந்த லேம்ப்ஸ நாம தான் உபயோகப்படுத்துறோம், ஆகாய விமானத்தை நாம தான் உபயோகப்படுத்துறோம், எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் இதனை நாம உபயோகப்படுத்துறோம். உபயோகப்படுத்தச்சே அவ பேரை நன்னா கொண்டாடுறோம், அவளுக்கு பெரிய பெரிய பரிசுகள் எல்லாம் கிடைக்கிறது, உலகத்திலேயே மதிப்புள்ளவர்களாக திகழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உழைச்சிருக்கிறச்சே அவ என்ன வழிமுறைகளை பின்பற்றினாள்னு நமக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்க போறா, எப்ப கண்டுபிடிக்க போறாங்கிறதுன்னு தெரியாது. அப்பதான் அது சிறந்த கண்டுபிடிப்பாகிறது. அப்ப நாம ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கோமா, அந்த செயலை வெறும தண்டோரா போட்டு கொண்டிருப்பதே கூடாது. அதைத்தான் விஷயத்தை எடுத்து சொல்றார். ஏன் அப்படி போட்டுட்டா என்ன சுவாமி, நான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறச்சேவோ, இப்ப பிரம்மத்தை பத்தியே தேட போறேன், ஆத்மாவை பத்தி தேட போறேன், நான் இனிமே ஆத்மாவின் தேடுதல்ல ஈடுபட்டுட்டேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு ஊர் முழுக்க தண்டோரா போட்டுட்டு ஆரம்பிக்கலாமா? அல்லது நான் புதுசா ஏதோ அறிவியல் கண்டுபிடிப்புல ஈடுபட போறேன், அதை கண்டுபிடிக்க போறேன்னு தண்டோரா போட்டு விடலாமா? போடக்கூடாதுங்கிறார். அது ரெண்டு விஷயத்திலையும் பார்ப்போம். உலகத்து விஷயத்துல பார்த்தாலும் சரி, ஆத்மா பரமாத்மா விஷயத்துல பார்த்தாலும் சரி, ரெண்டு இடத்துலயுமே ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னு யோசிப்போம். இப்படி ஒரு சொல்லிட்டாரு, நாம எல்லாரும் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டாமா? என்னது பண்றோங்கிறது என் வாழ்க்கை திறந்த புத்தகம் நாம சொல்லிட வேண்டாமா? அப்படி இருக்கிறச்சே ஒருத்தர் பண்றது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுங்கிறாருன்னா தெரிஞ்சுட்டா அதுல சில ஆபத்துக்கள் உள்ளன. இப்போ இவர் என்ன சொல்றார், வழிமுறைகள் தெரியக்கூடாது, பண்ணிட்டு இருக்கிறச்சே தெரியக்கூடாதுங்கிறார். விஷயம் தெரியவே கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. தானே நாம எதை கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை உலகம் பயன்படுத்த ஆரம்பிச்சு அவளுக்கு நன்னா இருந்துட போறது இல்லையோ. அதே நாம பட்ட கஷ்டம் எல்லாம் அவளுக்கு தேவையா சொல்லுங்க. நாம எத்தனையோ கஷ்டப்பட்டு பொருளை கண்டுபிடிக்கிறோம், அதுல யாருக்கும் புத்தி போகாது, அது அவளுக்கு தேவையும் இல்லை. கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் தான் முக்கியம். இப்ப உலகத்துல பார்ப்போம், ஒருவேளை நாம என்னென்ன கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ உடனுக்குடன் அதை சொல்லிட்டா என்ன, பெரிய பெரிய கம்பெனிகளா இருக்குன்னு வச்சுங்க, அவளுடைய R&D டிபார்ட்மெண்ட்ல புது ப்ராடக்ட் பைப் லைன்ல ஒரு 20-25 ப்ராடக்ட் இருக்கும், 4 வருஷம் கழிச்சு இதை ரிலீஸ் பண்ண போறோம், 3 வருஷம் கழிச்சு இதை ரிலீஸ் பண்ண போறோம், உள்ளேயே வச்சுருப்பா, வெளியில ஒத்துருக்குமே சொல்லவே மாட்டா. சொல்லுட்டா என்னாகும், இன்னொருத்தர் அதை டூப்ளிகேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை போல தாம் பண்ணி முன்னாடியே பண்ணி முடிச்சுடலாம். சாமி யாரா இருந்தான், லோகத்துக்கு கொண்ட அவ்வளவுதான் என்ன, இவா எவ்வளவு செலவழிச்சிருப்பா, அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அந்த கஷ்டமே இல்லாம செலவே இல்லாமல் இன்னொருத்தர் அதை தட்டி பறிச்சுன்னு போயிட்டார்னா அப்ப இவா எல்லாருடைய சிரமம் வீணா போயிடும். இத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காளே, அவ வாழ்க்கை அத்தனையும் வீணா போயிடும். அதனாலதான் வெளியில சொல்லவே கூடாது, உபாயங்கள் தெரியக்கூடாது, நீ என்ன பண்றேன்னு புரியக்கூடாதுன்னு விடுவா. சரி, அது போறது. ஆத்மாவை தேட போறச்சேவோ பரமாத்மாவை தேட போகும்போதோ அதை வெளியில் சொல்லிக் கொள்ளலாமே. அதுல என்ன இப்ப குற்றம் வந்துட போறதுன்னா, பல பேர் அதுக்கு காத்துட்டு இருப்பா. நாம பக்தர்களா, நேத்தி வரைக்கும் இல்லை, இன்னைக்கு ஏதோ பொறி தட்டித்து பக்தி பிறந்தது, பெருமானுக்கும் அவ்வாத்மாவுக்கும் தொடர்பு, தொடர்பா ஆத்மா தெரிஞ்சு விட்டார். சரி, இனிமே அடி என் பக்தன், பெருமான் திருவுள்ளப்படிதான் நடக்க போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதை நம்ம பண்ண ஆரம்பிச்ச உடனே உலகம் சும்மா இருக்கவே இருக்காது, பல பேர் இதுக்குன்னு காத்துட்டு இருப்பார். அது என்ன, அவருக்கு மட்டும் பக்தியா? எப்பவும் பெருமானுடைய சிந்தனத்துலதான் இருப்பாரான். இந்த சின்ன வயசுல போய் எதுக்கு இந்த பிள்ளை பக்தியை பத்தி பேசுறான், ஏன் இந்த பெண்ணு பக்தியை பத்தி பேசுகிறாள் என்ன, அதை கெடுக்கிறதுக்கு சுத்தி பல பேர் இருப்பார். மேலும் பெருமானிடத்திலையும் ஒரு பண்பு உண்டு, பண்புன்னு தான் சொல்ல வேண்டும், ஆனா அது நமக்கு சில சமயம் கசக்கிறது. தங்கிட்ட பக்தின்னு ஒருத்தர் வந்துவிட்டால் அவரை ஓஹோன்னு அப்படியே கொண்டாடுற குணம் பகவானிடத்தில் உண்டு. ஆனா அதே சமயத்தில் நிறைய பரீட்சை பண்ணி பார்ப்பார், அவருக்கு கஷ்டமெல்லாம் கொடுத்து பார்ப்பார்,
இந்த பக்தியிலேந்து அவர் நழுவிடுறாரா, தன்னை விட்டு விலகி போடுறாரா, அல்லது தங்கிட்ட உறுதியோட தான் இருக்காரா? இத பார்க்கிறச்சேதான் சில நல்லவர்களே வாழ்க்கையில துன்பப்படுறத பாக்குறோம். உடனே நமக்கு தோணும், தர்மபுத்திர நாட்டம் நல்லவரா இருந்தார், ஆனா துன்பப்பட்டார். துரியோதனன் இத்தனை தீயவனா இருந்தான், வாழ்க்கை முழுக்க இன்பப்பட்டான், உயிர் போறச்சே போயிடுச்சு. இதுல என்ன சுவாமி இருக்கு? ஒருத்தர் நல்லவரா இருந்தார்னா அவர் திருப்தியா இருக்கார், ஆனந்தமா இருக்கார், பணக்காரரா இருக்கார் அப்படின்னு பார்த்தா தானே நமக்கும் பக்தியிலே உறுதி ஏற்படும். அப்பதானே அதுல ஒரு நாட்டம் வரும் நாம கேட்கிறோம் இல்லையோ. இதுல மட்டும்தான் பெருமான் வேறுபடுகிறார். அவருக்கு பக்தி என்பது தன்னை பற்றின நினைவு, அவருக்கு அர்ச்சனை, அவன் நாமங்களை பாடுதல். இதை விட்டுட்டு வேற விதத்துல அவர் நன்னா இருக்கார் என்பதை பெருமான் ஏற்றுக்கொள்வதே அல்ல. ஆகையால் தான் அவர் அப்பப்ப பரீட்சை பண்ணி பார்த்துருவார், பக்தனுக்கு துன்பம் கொடுப்பார். அந்த துன்பம் நமக்கு வந்த உடனே 10 பேர் காத்துட்டு இருப்பார், துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்துடுவார். பத்திலா பக்தி பக்தின்னு அலைய வேண்டாம், உபன்யாசம், சொற்பொழிவு, கோவில், கைங்கரியம் இப்படின்லாம் போயிட்டே இருக்காதீங்கோ, பெருமாள் சேர்ந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னோம், சிறு வயசுல எதுக்கு இப்ப பக்தி அப்படின்னு நம்ம கிட்ட கேட்க வந்துருவா பாருங்க. என்னமோ இருந்தமா அப்பப்ப கோவில் போய்க்கணும், மாசத்துக்கு ஒரு தரம் போய் இறைவா சரணம் சொல்லிக்கணும், அதை தவிர பெருமானிடத்துல எல்லாம் கிட்டக்க போக கூடாது என்று உபதேசிக்கிறதுக்கு காத்துருப்பா பல பேர். நாம என்ன பண்றோங்கிறத எடுத்து சொன்னாத்தானே அவ கிட்டக்க வருவா. நான் பக்தன் ஆயிட்டேன், நேத்தி வரைக்கும் இப்படி இருந்தேன், இன்னிலேருந்து இப்படி இருக்க போறேன், பெருமாளுக்கு நெருக்கமா போறேன், இதுலதான் நாம முக்கியமா பொழுது செலவழிக்க போறேன், இதெல்லாம் தண்டோரா போட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பக்தன் என்றோ கைங்கரியம் பண்ணுவதில் விருப்பம் உள்ளவன் என்னோ, நான் பாரதம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நாம படிச்சா நமக்கு அதை இன்னொருத்தருக்கு தண்டோரா போட வேண்டியதே கிடையாது. அதைத்தான் இவ்விடத்தில் தெரிவிக்கிறார். ஆக ஒரு செயலை செய்யும் போதும் செய்வது வெளியே தெரிவது கூடாது. அந்த செயலுக்கு என்னென்ன உபாயங்கள், என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம் அதுவும் வெளியிலே தெரிவது கூடாது. ஆனால் நம் செயல் பயன் கொடுக்கும் அல்லவா, அந்த பயனை உலகத்தார் அனுபவிக்கும் போது அப்போதுதான் மதிப்பு, மரியாதை, கொண்டாட்டம் இவை ஏற்படும். பல இடங்களிலே பரீட்சைக்காக பிள்ளையும் பொண்ணும் படிச்சுட்டு இருப்பார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார். அடுத்த ஊருத்தி கேட்போம், நன்னா படிச்சு முடிச்சிட்டியா எல்லாம்னு. முதனா ராத்திரி 9 மணிக்கு போன் வரும், கார்த்தால 9 மணிக்கு பரீட்சை படிச்சுட்டியான்னா பல பேர் என்ன தெரியுமா சொல்லிப்பா, இல்ல இப்பதான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன், கிட்டத்தட்ட படிப்பு முடிஞ்சு போயிருக்கும். ஆனாலும் அந்த பெண்ணோ பிள்ளையோ ஒத்துக்க மாட்டா, ஏன்னா படிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா கண்ணெச்சில் பட்டு விடுச்சுன்னா. அதனால பதில் சொல்றச்சேதே, இல்ல இன்னும் பாதி பாடம் மிச்சம் இருக்கு, இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என்ன பண்ண போறேனோ ஏது பண்ண போறேனோ, நீ படிச்சுட்டியா அப்படின்னு திரும்ப கேட்கறா. இந்த சின்ன விஷயத்திலே நம்ம பாக்குறோம் பாருங்க, என்ன பண்ணிட்டோங்கிறத வெளிப்படையா நம்ம சொல்றதே கிடையாது. நான் இப்ப உண்மை பேசக்கூடாதுன்னு சொல்லவே வரல, உண்மைதான் பேச வேண்டும், ஆனால் அந்த உண்மையை தண்டோரா போட வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்கப்பட்டால் வேணும்னா பதில் சொல்லலாமே தவிர, நாம இப்படி இருக்கோங்கிற முடிவு பண்ணிட்டோம், இந்த வழிமுறையத்தான் பின்பற்றுகிறோம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு உயர்ந்த விஷயத்தையே பார்ப்போமே, நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம், பகவான் தான் சிருஷ்டிகர்த்தா, நம் அனைவரையும் படைத்திருக்கிறார். அவர் இப்ப எங்கேயானோ இன்னத்துக்காகத்தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒத்தொத்தரும் பிறக்கிறச்சே தண்டோரா போட்டு அனுப்புறாரா? இப்ப சில சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஸ்பீஷியா போயிடுறது, சில அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே இல்லாம அழிஞ்சே போயிடுறது இல்லையா, அதை ஜாகிரதையா பாதுகாக்கணுங்கிறதுக்காக டேக் போட்டு விட்டுறான், கழுத்துல அதுக்கு டேக் போடுறா, இல்ல எலக்ட்ரானிக்கா ஏதாவது அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறா, அது எங்க போறது எங்க வருது ஜாகிரதையா இருக்கா அப்படிங்கிற கணக்கா அவன் நல்லா பார்த்துட்டே வந்துடுறான். அதே போல பெருமாளும் நாம ஆஸ்பத்திரியில பிறக்கிறோம் இல்ல வீட்டுல பிறக்கிறோம் இல்லையோ, கூடவே ஒரு டேக் போட்டு இன்ன பயனுக்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதே கிடையாது. ஆனா ஆஸ்பத்திரியில எல்லாம் குழந்தை மாறுடாம இருக்கணுங்கிறதுக்கான நம்பர் போட்டு வச்சுடுறா, அதுக்குன்னு டேக் போடுறா, பெருமாளே ஒரு டேக் போட்டு அனுப்பலாம் இல்லையோ, இந்த பயனுக்காகத்தான் உன்னை படைச்சிருக்கேன், நீ மோட்சம் அடையணுங்கிறதுக்காக படைச்சிருக்கேன், சரணாகிதி பண்ணு, பக்தி பண்ணு, முக்தி கொடுக்கிறேன், சின்னதா ஒரு 4 வரி எழுதி அனுப்பிச்சிடக்கூடாதான்னா பண்ண மாட்டேங்கிறார். பின் அவர் என்னதான் உபாயத்தாலே எதற்காகத்தான் பயனுக்காக படைச்சிருக்காருனா, அதை நீ கஷ்டப்பட்டு தெரிந்து கொள், அது வேதங்களில் உள்ளன, இதிகாச புராணங்களில் உள்ளன. அப்ப பெருமான் நாம எதற்காக படைக்கப்பட்டோங்கிறத கூட வெட்ட வெளிச்சமா தினப்படி சொல்லிண்டே இருக்கிறது இல்லே, அது நாம முயற்சி எடுத்து கண்டுபிடித்து அந்த பயனை துய்க்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அதுல ஒரு திருப்தியே ஏற்படும். ஆக இந்த ஸ்லோகத்திலையும் தெரிஞ்சுக்கிறது, எத்த கிருத்தென்ன ஜானந்தி, யார் ஒருத்தன் செய்யறது உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதோ, மந்திரம் அவன் என்னென்ன வழிமுறைகளை கையாள்கிறான் தெரியாமல் இருக்கிறதோ,
பகவான் எத்தனையோ வழிமுறைகளை கையாள்றார், நம்மளை திருத்தி விடுறார், நமக்கு வர்ற ஆபத்துக்களை போக்கிண்டே இருக்கார். நமக்கு அது தெரிய கூட தெரியாது. நம்ம சுத்தி ஆபத்துக்கள் வந்துட்டே இருக்கும், ஆனா வந்துட்டு இருக்குன்னு தெரியாமலே போய்கொண்டே இருக்கும். பெருமாள் ஒரு நாளும் இந்தந்த ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்திருக்கேன் நம்மகிட்ட சொல்லியிருக்கார், சொல்றதே இல்லையே. ஆக நாம் செய்வது ரகசியமாக இருக்க வேண்டும். அதன் பயனை உலகம் அனுபவிக்கும் போதுதான் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று பார்த்தோம். அவனே பண்டிதன், நாமும் பண்டிதனாக இருக்க வேண்டும். அடுத்த நாள் சந்திப்போம். இந்த விதுர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குறி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.